மீது வெற்றி வந்து என்னை சேரும். ஐயா கும்பிடுறாங்க. அரசே வேட்டை கிளம்புது. யாரா நீ? பண்ணையார் பழனியாண்டி சேருமாக வடக்கு நாயகா. ஓ நீதானா? காலையிலேயே உங்க ஒப்பேன் வேலை விஷயமா சொன்னார். இந்தாங்க மோர குடிங்க. அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மாதான். அம்மா நான் சொல்றீங்க, மகாலட்சுமின்னு சொல்லுங்க. அம்மா நீங்க வச்சிருக்கிற பொட்டை ராசியக்காரன் பார்த்தான்னா நேர ராக்கெட்டை இங்க ஒண்ணாந்து இறக்கிருப்பான். தெரியாதடி, குட்டி ராக்கெட்டை வச்சிருந்தா அவன் இறக்கிற போறான். தம்பி ரொம்ப தமாசா பேசுதுங்க. ஆமா ஆமா, அவங்க அப்ப கூட அப்படித்தான் சொன்னாரு. ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன், சாரு மாறா பேசிக்கிறாங்க. அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன பத்தி எடுத்து சொல்லுங்கம்மா. ஊர்ல உள்ளவங்க ஆயிரம் சொல்லுவாங்க, தம்பிய பார்த்தா தங்கமான பையனா தெரியுது, வேலை போட்டு கொடுங்க. நீ சும்மா ரெடி, அத நான் சொல்லணும். நாளைக்கு ஏதாவது எக்கத்தப்பா ஆச்சுன்னா பதில் சொல்றது. அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க, எடுத்து சொல்லுங்கம்மா. பள்ளம் தண்டாதரா, நீ சும்மா இரு தம்பி, நான் சொல்றேன். இங்க மட்டும் என்ன வாழ்தான், ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவை திருடிக்கிட்டு. ஏய் நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இருக்கற? ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வா, உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். என்ன வேலை? சங்குதர வேலை. சங்குதர வேலை தானே? எப்படி தம் பிடிச்சி ஊதுறன்னு பாருங்க. தம் பிடிச்சி நீ ஊத வேணாண்டா, பட்டணம் அமுக்கினா போதும், கரண்டல தானா ஊதிக்கும். அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்கள நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா. ஐயா ஆரோக்கியமா இருக்காருன்னா அது காரணம் உங்க கழுத்துல தூங்குதே கனமான தாடிதான்மா. நான் வர்றம்மா, நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். இந்தாப்பா மாட்டை புடிச்சா அத நெத்தில இருக்கிற 12 பவன் டாலர் மட்டுமல்ல, 5000 ரூபாய் ரொக்கம் தினாமா தர்ற. எவனாவது இருக்கிறானா ஆம்பளை ஆம்பளை? நீ போய் அந்த காலை எந்த விவகாரம் கேட்ட ஓடு. இது பொதுங்கு கூழ் சரோட கடமாட்டு கண்டு பேச்சு வைக்கிறானா? பேச்சு வைக்கிறா. இது வீர விளையாட்டுறா. மாட்டை வீரத்தால் அடக்கணும். அதை விட்டுட்டு என்னமோ நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க என்ன ஒத்துக்கிறது? ஊரு ஜனங்க தான் ஒத்துக்கிட்டாங்கல்ல. பணத்தை கொடுங்க, கிராமத்துல சேர்க்கணும். மோசம் உள்ளவரா பணத்தை கொடுங்க. இவரு பாத்தியா அவருக்கு? எங்க ஒரு பாட்டுக்காரனுக்கு, எங்க ஒரு பாட்டுக்காரனுக்கு, பாட்டுக்காரனுக்கு என்ற பொதுமக்கள் சார்பாக அந்த மனமாலையை போடுங்க. இந்த ஊரோட மானத்தை உன் பாட்டு காப்பாத்திருச்சியா? என் வளர்ப்பு வீண் போகல. எவ்வளவோ பணம் செலவு பண்ணி பாட்டு கத்துக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வருதா? காளியாத்தா காளிதாசனுக்கு வரம் கொடுத்த மாதிரி தங்கையசாமி உனக்கு வரம் கொடுத்திருக்கு. வாயா போற போகலாம், இங்க சுத்தாம சீக்கிரம் வீட்டுல போடுங்க. என்ன போகலாம். பாட்டுக்கு என் கால மயங்கலாண்டா. ஆனா இந்த கள்ளம்பட்டி கார அருவா மயங்காடு. பாட்டா பாடுற எழுந்துற எழுந்துறானா? எங்க இப்ப பாடு பாடு. பெரிய மனுஷனானே சின்ன பயல் அடிக்கிறது கம்பு எடுத்துன்னு வந்துட்டேன். கால விஷயம் காலையிலேயே போயிருச்சு. அப்புறமா என்ன, நீ கொடுத்த பவுனும் பணம் என்ன கேளு, பிச்சை காசு வீசி எறிஞ்சிடற. இந்தாப்பா மருதமுத்து, பணத்துக்காகவோ பவுனுக்காகவோ நான் இவங்கிட்ட சண்டைக்கு வரலப்பா. யாராலுமே அடக்க முடியாத என் காளைய காலையில பாட்டு பாடி அடக்க நானே. இவன் உண்மையான வீரனான்னு ஒரு சாம்பிள் தான் பார்த்தேன். என் காளையை சோட போகல, உன் காலையும் சோட போகல. அடாடாடா, என்ன வார்த்தை சொன்ன, என்ன வார்த்தை சொன்ன. சித்தா, பெரியவங்க காலில் விழுந்து கும்பிட்டுக்கையா? என்ன என்ன ஆச்சு? கிச்சு கிச்சு.